விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈசாக்கு ஒரு வாசனை என்ன சொல்லுது, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சோம்னா நாமும் நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுவோமா? எதிலிருந்து ரட்சிக்கப்படுவோம்? பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாகும். இங்கே இருக்கிற உலக பிரகாரம் பிரச்சனைகள் மீட்பு உண்டாகும். எல்லா விதத்திலும் ஒரு பாதுகாப்பு உண்டாகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம விசுவாசியாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? கர்த்தருடைய இயேசுப்பா கூட இந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இயேசுப்பா கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுறாங்க. ஊழியெல்லாம் முடிச்சுட்டு இரவில் என்ன பண்ணுறாங்க, படகுல பிரயாணம் பட்டு போகிறாங்க. அப்போ நடுவு இரவில் என்னாச்சு, பலத்த சுழல் காற்று உண்டாகுது, பலத்த காற்று உண்டாகுது, கடல் கொந்தளிப்பு உண்டாகுது, கடல் அலைகள்லாம் படகு மோதுகிறது. உடனே என்னாச்சு, எல்லாருமே பயந்து போடுறாங்க. பெரிய அலைகள்லாம் வந்து படகு மோதுது, காற்று சுழல் காற்று சுழண்டு சுழண்டு அடிக்குது. உடனே சீஷர்கள் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்றாங்க, பதறாங்க, பதறி போறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்றாரு, பின்னணியில் போயிட்டு தலையானை வைத்து நிம்மதியை படுத்து கொண்டு இருக்கிறார். உடனே இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நம்ம எல்லாம் மடிந்து போக போறோமே, எங்களை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி இயேசுவை எழுப்புறாங்க. எழுந்த இயேசு என்ன சொல்றாரு தெரியுங்களா, உடனே காற்றையும் கடலையும் பார்த்து அதற்றாரு, அமைதியா இருன்ற உடனே எல்லாமே அமைதியாயிடுச்சு. அமைதியான பிறகு சீஷர்களை பார்த்து ஒன்று சொல்றாரு, ஏன் பயப்பட்டீங்க, எதுக்கு பயந்தீங்க, எதுக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாருங்க. பாருங்க, அதே மார்க்கின் 4 வாசித்து பார்த்தோம்னா, அந்த சீஷர்கள் படகு பிரயாணம் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லுவாரு, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்றாரு. ஒரு வாக்கை கொடுக்கிறார் தேவன், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன தேவன் அக்கறைக்கு போய் சேரும் வரையில என்ன நடந்தாலும் நம்ம கைவிட்டுருவாரா? அதை அவங்க விசுவாசிச்சிருந்தாங்கன்னா, அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன தேவன் அக்கறையில கொண்டு போய் சேர்க்க வல்லவர் என்று அவங்க விசுவாசிச்சிருந்தாங்கன்னா நிச்சயம் பயந்திருக்க மாட்டாங்க. நடுவில் எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும் கூட இருக்கிற ஒரு பெரியவர், அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர், காற்றும் கடலுக்கு ஆட்டங்கம் என்று தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ சரியா விசுவாசிக்காதனால தான், அந்த வார்த்தை அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்ற வார்த்தை அவங்க சரியா விசுவாசிக்காதனால தான் பிரச்சனை வந்த உடனே பயந்துட்டாங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் என்ன பண்றோம், நிறைய பிரச்சனைகளை பார்த்து இப்போ இருக்க சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறோமா? பயந்தனா நம்மளுக்கு உண்மையாக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் இல்லை என்று தான் அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், கடல் கொந்தளிப்பு போல பிரச்சனைகள் முன்பாக வந்தாலும், சுழல் காற்றுகளை போல பிரச்சனைகளை சோழ்ந்து சோழ்ந்து அடித்தாலும், நம்ம கூட இருக்கிற ஒரு இயேசுன்றதை மட்டும் மறக்காமல் இருந்தோம்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியில் சமாதானமாக, இயேசு எப்படி அந்த அலைகள் கொந்தளிக்குது, சுழல் காற்று அடிக்குது, ஆனால் பின்னணியில் போய் தலகாணி வைத்து நிம்மதியை படுத்திருக்கிறார். அது போல எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைக்கு மத்தியில் நிம்மதியாக நம்மளை பிரயாணம் பண்ண உதவாக செய்வார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்நாள் வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம உதட்டளவில் விசுவாசிக்கணும்னு சொல்லி நம்முடைய கிரியையில் விசுவாசிக்காமல் இருந்தோமானால் இன்று நம்மளை மாற்றிக்கொள்வோம். ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறோம் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க, இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கிறோம் மட்டும்தான் பாதுகாக்கப்படுவாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இல்லைங்களா, நாமும் நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கப்பட நாம் பார்த்தவங்களா இருப்போம், குடும்பம் மீட்கப்பட நம்ம பார்த்தவங்களா இருப்போம். கர்த்தர் நிச்சயம் அந்த வார்த்தையை உங்களோடு பேசியிருப்பார் நினைக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.